ஹாய், ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பர்ஃபெக்ட் பூமி சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோடு தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இல்லாமல் ஏன் என் ஸ்கின் எப்படி இருக்குன்னா, பிக்காச்சு ஸ்கின் தானே இருக்கும். இங்கே கேட்கலாம் ஏன் எப்படி இருக்குன்னு. ஏன் தெரியுமா? ஜோக் இல்லையா? ஓகே, ஜோக்ஸ் அசைட், வாங்க நம்ம ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் பர்த்டேன்னு சொல்லி, அதில் நீங்கள் எஸ்எம்பி வச்சுருந்தீங்கன்னா நான் இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம தெரிஞ்ச ஒரு கேமர் பைன்னு ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணாப்புல, இன்வைட் பண்ணாப்புல டக்குன்னு ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, சர்வர் அப்டேட் பண்ணிட்டாப்புல அப்படின்னப்புல உடனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியாச்சு பாருங்க. பில்டிங்கு நம்ம எப்போ மைனிங் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஏன் ப்ரோ பில்டு பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு நைட் விஷன் பேக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 1.18.31 வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது நைட் விஷன் பேக்கு. அப்புறம் ஷேடர்ஸும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மைனிங் போகாமல் வந்துட்டு பில்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சர்வரே வந்துட்டு பில்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் டிஸ்கார்ட்ல வேறு மெசேஜில் பார்த்துருந்தேன், பில்டு வேறு லெவலில் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளை ஏதோ பண்ணுவோன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன். இவர் தான் நம்ம தோஸ்த் வந்துட்டு வந்தேன்னு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தொலை பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்புறம் ஹெல்ப் பண்ணாப்புல ஐ சொன்னால் நவர மாட்டேறாரு. பர்ஃபெக்ட் கேமிங் தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மனுஷன் தான் நம்மளுக்கு காகுல்ஸும் கொடுத்தாப்புல. நான் மைனிங் போகாமல் எப்படி இருக்கிறது, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறத தவிர போ அப்படியே போகிறாரு. அவர் போய்ட்டு வேலையை அவர் போய் பேச கட்டிகிட்டு இருக்காரு. நல்ல மனுஷனாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நீ நல்ல உண்டா, நீ ரொம்ப நல்ல உண்டா, நீ என்ன, நீ தான் என் ஃப்ரெண்டு மச்சான், நீ தான் என் ஃப்ரெண்டு. சரி, அதை விடுங்க அதை விடுங்க. நான் வந்துட்டு மைனிங் போகாதப்ப இவர் தான் வந்து காகுல்ஸ்னு அதனால மாதிரிலாம் வந்து கொடுத்தாப்புல. அதெல்லாமல் அவரோட சேனல் லிங்க் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் மட்டும் இல்லை, கேமர் ஜியோடது கேமர் பை ஜியோடது இருக்குது, போய் அவருக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இந்த எஸ்எம்பியில் இருக்கிற எல்லா கண்டென்ட் கிரியேட்டரோட இதுவும் இருக்குது, போய் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடிக்கலான்னு பார்த்தாங்கன்னா இவர் பாட்டு பிச்சியை நடந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நான் உட்காந்து எந்திரிச்சா கண்டு கூட வண்டிடுறேன் அப்போ பைப்பில். சரி, அது இல்லாமல் நான் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இந்த எஸ்எம்பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த எஸ்எம்பியில் ஸ்பான் ஆகி வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா வீடியோ போய் பாருங்கள். You winning, son? Son? You're a criminal. Hey, what is wrong with you, man? I won't give. சர்வரில் ஸ்பான் ஆனோடனே நான் வந்துட்டு இந்த மெசேஜ் பண்ணேன். இந்த மெசேஜ் பாரில் குட்டியெல்லாம் இல்லை, ஒருத்தருக்கு ஸ்பானுக்கு வரீங்களா ப்ரோன்னு கேட்டப்பில் என்னமோ சொன்னப்பில, எனக்கு தங்கி சொன்னப்பில் ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லி இந்த ப்ரூஃப் வுட்டை வந்துட்டு எடுக்கலான்னு போயிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து உட்டன் டூல் ஒரு உட்டன் பிக்கேக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணிக்கிட்டு போகலான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு இந்த எஸ்எம்பியில் ப்ராக்ரஸ் பண்ணணுன்னு இருக்கேன். நான் இப்போவே நான் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்எம்பியில். ஸோ அதனால் டக்கு டக்குன்னு ப்ராக்ரஸ் பண்ணணும்னு உடனே ஸ்டோன் ரோல்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த ஃபர்னிஸ்க்கு இது ஸ்டோன் எடுத்துக்கிட்டு இது ஹோலை கவர் பண்ணிடுச்சு. கவர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஃபர்னிஸு அப்புறம் வந்துட்டு தேவையான மெட்டீரியலில் அந்த டூல்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு நான் போயிட்டுருந்தேன். ஸோ அப்படியே அந்த ஆற்றுக்கு அந்தாட வந்துட்டு ஒரு அனாதி ஒரு செஸ்ட் இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு பெட் எடுத்துக்கிட்டு நான் பாட்டு இது கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வீடு, நல்ல ஒரு வீடு பாட்டி, ஐயோ வீடு கட்டி உளர்ற வாய் நான். சரின்னு சொல்லி வீடு கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஸ்பாட்டை தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மவுண்டனில் தான் நான் எப்போவுமே வீடு கட்டுவேன். அப்புறம் வந்து பார்த்தா இங்கே ஒரு மலையை குறைச்சி வச்சுருக்கானுங்க. சரி, என்ன கட்டியிருக்காங்கன்னு பார்த்தேன், இங்கே கோல்டு இருந்துச்சு ஃப்ரீயா, சரி எடுத்துக்கலாம், டார்ச்சஸ் இருக்குது தேவைப்படுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக காகுல்ஸ் வந்துருந்துச்சு, ஆனால் ஒன்றும் எடுக்கலை. அப்புறமேட்டு வந்துட்டு பர்ஃபெக்ட் கேமி வந்து நம்மளுக்கு தந்தாப்புல டைமண்ட் கூட இருந்துச்சு, நல்ல மனுஷனோட வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருங்க கைஸ், நல்ல மனுஷனோட இருங்க, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோக்கா கமெண்ட்ரி கொடுக்க வராது, முடிஞ்சளவு கொடுக்க பார்க்குறேன். இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்துட்டு 11 நிமிஷமாக சும்மா அது அப்புறம் பண்ண இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா. சரின்னு சொல்லி இந்த மலை சூப்பராக இருந்துச்சு, இதுதான் நம்ம ஆக்சுவல் பேஸ் ஆக போகுது. அடுத்த வாட்டி வந்துட்டு ஒரு பேஸ் டூர் போடுறேன் பாருங்கள்.
ஓகேவா. அப்புறம் ஃபர்னிஸ் வச்சுட்டு இந்த ரூமை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்த வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃப்ளாட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தெரில கைஸ், மூணு நாளாகவே கொஞ்சம் வாய்க்குள்ளார முடியும் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு 8 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 6 நிமிஷமே 8 நிமிஷம் வரும். நான் எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டு தெரியாமல் நான் கட் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லி ஃபுட்டு குக் பண்ணிட்டு பெட்டில் ஒருத்தர் தூங்கினாதான் இது அந்த மாதிரி மாடு செட் பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர் நியர்பைன்னு கிடச்சி சரி எப்படி அந்த மான்ஸ்டர் போனோடனே அப்படி தூங்கியாச்சு. அப்புறம் இன்னொரு ஃபர்னிஸ் செஞ்சு அப்புறம் என்னன்னு தெரில என் ஃபோன் ஸ்டக் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணால் அதுக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் டார்ச் எல்லாம் செஞ்சுட்டு எடுத்து வச்சாச்சு. நான் வந்துட்டு வீடியோ ஸ்பீட் ரன் பண்ணிகிட்ருக்கேன் கமெண்டில் கொடுக்குறேன்னு பேரில். அப்புறம் அந்த க்ரீப்பர்லாம் வந்ததுக்கப்புறம் தெரியாமல் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு ரெக்கார்ட் பட்டன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா கமெண்ட்டு லூஸ் அவுட் கொடுத்துருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க ப்ரெண்ட்ஸ். வந்துட்டு 11 நிமிஷம் என்னால் கமெண்ட்ரி கொடுக்க முடியாது. அதான் அந்த வீடியோ ஸ்பீட் பண்ணி நான் கமெண்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கடைசியில் வந்துட்டு கடைசியில் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க அவ்வளோதான். ஸோ வந்துட்டு என்னன்னு தெரில கேமர் பாய் வந்துட்டு நம்மளை கால் பண்ணி கூப்பிட்ருங்காப்புல வர சொல்லி டிஸ்கால்ல பேஸ்க்கு வர சொன்னாப்புல என்னென்னமோ வச்சுருந்தேன் அப்போல ஸ்டெஸ்ட்டில் செல்கேர் பாக்ஸில் வச்சுருந்தாப்புல. சரி சொல்லி அங்கே போய் உட்காருங்க அப்புறம் வர கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்று. சரி அதான் டைமண்டாக கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தா ஒரு ஃபுல் செட் ஃபுல் ஆஃப் செல்கேர் பாக்ஸ் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஃபார் ஆர்மர் வந்துட்டு நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு கைஸ். அது இல்லாமல் ஒரு இல்லாமல் அந்த எலக்ட்ரா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லி இதை பேப்பர்லலாம் போட்டிருந்தாப்புல ஹேப்பி ஹாப்பி வித் யூ கைஸ்னு சொல்லி அந்த டைமண்டில் அள்ளியாச்சு. ரன் கேமிங் வந்து ஆட்டி போடலாம்னு பார்த்தாப்புல நினைக்கிறேன். சரி அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோக்கு, அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். இட்ஸ் நைஸ் நோ வரட்டா மாமே.